பிரதமர் மோடி, பாஜக மற்றும் இந்து குறித்து மக்களவையில் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கம். மத்திய அமைச்சர்களின் புகாரை அடுத்து சபாநாயகர் ஓம் பிர்லா நடவடிக்கை. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பிரதமர் இன்று பதிலளிக்கிறார். மத்திய அரசு மீது அடுக்கடுக்காக ராகுல் குற்றஞ்சாட்டிய நிலையில் மாலை 4 மணிக்கு மோடி உரை. சபாநாயகர் குறித்த ராகுலின் பேச்சு அவை விதி மீறல் என பாஜக எம்பிக்கள் குற்றச்சாட்டு. உரிமை மீறல் குழு விசாரிக்க வேண்டும் எனவும் சபாநாயகரிடம் மனு. ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த அமைச்சர் பொன்முடி. பல்கலைக்கழக சிண்டிகேட் எம்எல்ஏவுமான பரந்தாமனும் பங்கேற்கவில்லை. தீபாவளிக்கு முந்தைய நாளுக்கான ரயில் டிக்கெட் விற்று தீர்ந்தது. பெரும்பாலான ரயில்களில் காத்திருப்போர் பட்டியலில் கூட இடமில்லை. ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 100 சட்ட புத்தகங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இருபத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரத்தில் வேலை நிறுத்த போராட்டம். ஜூலை 5 ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே தனிமையில் உள்ள காதலர்களை குறிவைத்து வழிப்பறி செய்த கும்பல் கைது. 15 சவரன் நகை, 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழையால் பாக்குமரங்கள் சேதம். மழைநீர் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. ஆந்திர மாநிலம் குப்பத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வீடு கட்டுவதற்கு அனுமதி தர லஞ்சம் கேட்ட அதிகாரி. கூடுதல் நில அளவையாளரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. ஹரியானாவில் கர்ணாவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. 8 பெட்டிகள் தடம் புரண்டதில் யாருக்கும் காயமில்லை என தகவல். மும்பை அருகே லோனாவாலாவில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட குடும்பத்தில் 5வது நபரும் சடலமாக மீட்பு. அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல பயணிகளுக்கு கட்டுப்பாடு. கரீபியன் பகுதியில் உள்ள கிரனேடா தீவில் கரையை கடந்தது பெரில் சூறாவளி. பல்வேறு இடங்களில் பலத்த மழை. சூறாவளியை ஒட்டி பொது முடக்கத்தால் T20 உலகக்கோப்பையுடன் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்திய அணி. அடுத்த 12 மணி நேரத்தில் விமான சேவை தொடங்கும் என பர்படாஸ் பிரதமர் தகவல். நாகை மாவட்டம் திருமருகல் அடுத்துள்ள 5க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இந்த 5 கிராமங்கள்ல பேருந்து வசதி இல்லை, இங்கிருந்து அவர்கள் வெளியே செல்வதற்கு என்ன முறையை பயன்படுத்துகிறார்கள்? விவரங்கள். ஜெனிஃபர், நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருமருகல் அடுத்த நெய்குப்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 கிராமங்கள்ல பல தலைமுறைகளாக இந்த பேருந்து சேவை என்பதே இல்லாத ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. இந்த பகுதியிலிருந்து இந்த மக்கள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திருமருகலுக்கும், அதே போல 4 கிலோமீட்டர் தூரம் பயணித்தும் பெருஞ்சாத்தாங்குடிக்கும் நடந்தோ, இருசக்கர வாகனத்திலோ அல்லது ஆட்டோ உள்ளிட்டவற்றின் மூலமாகவே சென்று அந்த பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக பேருந்து வசதி இல்லாததினால் இந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் தங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்கும் வெளியே செல்வதற்கும் முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது. மேலும் இங்கிருந்து கல்லூரி பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் இந்த அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இது குறித்து நம்ம நேரலையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப எந்த மாதிரி பிரச்சனை இங்க இருக்கு, இந்த பேருந்து வசதி அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளா இல்லாம இருக்கு, எந்தெந்த கிராம மக்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க? திருமருகல் ஒன்றியம், நெய்க்குப்பையின் வருங்கூர், வேளங்குடி, தனியாத்தாங்குடி, பொற்களாக்குடி, கண்ணமங்கலம், கரம்பை,
சுற்றுவட்ட கிராமங்கள் வந்து குக்கிராமங்கள் வந்து பேருந்து வசதியே கிடையாது. இங்க மெயினுக்கு தான் வரணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 25 ஆண்டு காலமாக வந்து இங்க பஸ் வசதியே கிடையாது. பஸ் வசதி இல்ல காரணத்தினால வந்து கல்லூரி போறதுக்கு படிக்கிறதுக்கு பள்ளி மாணவர்கள் வெளியூர் வேலைக்கு போறவங்க மருத்துவமனைக்கு போறவங்கலாம் யாருமே போக முடியல. ஒரு வேலைக்கு போறாங்கன்னா கூட அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இங்க முடங்கி வீட்டிலே கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள இளைஞர்களுக்கு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு திருமண மண்டபம்னு சொன்னாக்கா பொண்ணு கொடுக்கறதுக்கே தயங்குறாங்க. ஏன்னாக்கா வந்து பஸ் வசதியே கிடையாது. அது எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத ஊர்ல வந்து எப்படி நாங்க வந்து பொண்ணு கொடுக்கறதுன்னு சொல்லி இங்கிருந்து திருமறைகள்ல இருந்து அல்லது தெரிஞ்சவங்கல இருந்து நாங்க ஆட்டோ எடுத்து தான் வரணும். அங்க ஆட்டோக்கு ஒரு நாளுக்கு 500 ரூபா வாங்கிக்கிறாங்க அவங்க. இப்ப எந்த ஒரு வசதியுமே இல்லாம ஒரு அதாவது நாளுக்கு நாள் வந்து பின்னடைவா சந்திச்சிருக்கோம். தவிர ஒரு முன்னேற்ற பாதிக்குங்கிறது வந்து எங்க கிராம மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். அதனால வந்து எங்க கிராமத்துக்கு வந்து பேருந்து வசதியை செய்து கொடுக்கணும்னு நாங்க தலைமுறை கேட்டுக்கலாம். நிச்சயமா ஆமா. இப்ப நீங்க வந்து எத்தனை ஆண்டுகளா இங்க இருக்கீங்க? பேருந்து வசதி எப்படி இல்லாம இருக்கு? என் பேரு பத்மாவதி. திருமணம் ஆகி ஒரு 10 வருட காலமா இருக்கு. நான் பேருந்தே நான் பார்த்ததே இல்லை. ஊருக்கு பேருந்து வசதி கிடையாது. சின்ன இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா வேளங்குடி பொருட்களாக்குடி பெருஞ்சாத்தாங்குடி போய் தான் ஏறும். 5 கிலோமீட்டர் ஆயிடும். திருமறைகளை வரையும் நடந்தே போறதா இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் இருந்து சிறு குழந்தைங்க கல்லூரி போற மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம். இதனால எங்களோட வேலை வாய்ப்பு தர வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து சாலை போக்குவரத்து சாலை கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க பேருந்து வசதி சாலை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மக்களுக்கு எங்களுக்காக சிறு சிறு கிராமங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க பேருந்து வசதி இல்லாம முதியோர்கள் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாம நாங்க கரெக்டான ஒரு இடத்துக்கு வேலை வாய்ப்புக்கு போக முடியல. இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். பாருங்க மழை தண்ணி எதுவுமே இல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களால ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதனால பின்தங்கி இருக்கிற கிராமம் பாத்தீங்கன்னாக்க நெய்குப்பை நாகப்பட்டினம் மாவட்டம் நெய்குப்பை வந்து ரொம்ப பின்தங்கி நிலையில இருக்கு. அங்க எல்லாருமே வந்து வறுமை கோட்டை கீழே தான் சார் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இது பேருந்து வந்து கோரிக்கை வந்து எங்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக எங்களுக்கு வந்து பேருந்து வசதி செய்து கொடுக்கும். நிச்சயமாக தமிழக அரசு இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்று பேருந்து சேவையை துவங்கி தர வேண்டும் என்பதே இந்த மகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பல தலைமுறைகளாக பேருந்து வசதி இல்லாத இக்கிராமத்திற்கு மீண்டும் பேருந்து சேவையை இயக்க வேண்டும். புதிதாக வழித்தடத்தில் பேருந்து இயக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெனிபர், போக்குவரத்தும் அடிப்படை வசதி என்பதாக கருதி அதற்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி பாலமுத்துமணி. मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है. जो मैंने कहा था जो मैंने कहना था मैंने कह दिया वो सच्चाई है और एक्सपंज करें जितना करना है करें. सच्चाई सच्चाई होती है. धन्यवाद. मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है. जो मैंने कहा था जो मैंने कहना था मैंने कह दिया वो सच्चाई है और एक्सपंज करें जितना करना है करें. सच्चाई सच्चाई होती है. धन्यवाद. பிரதமர் மோடி, பாஜக மற்றும் இந்து குறித்து மக்களவையில் ராகுல்காந்தி தெரிவித்த பல கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி, நான் பேசியதிலிருந்து எதை வேண்டுமானாலும் நீக்கட்டும் என்பதாக பதில் கூறியிருக்கிறார். அதை தற்போது நேரலை காட்சிகளாக பார்த்தோம்.